விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பணப்பயிர்களில் ஒன்றான கரும்பு தமிழகத்தில் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஓராண்டு பயிரான கரும்பில் அதிக மகசூல் பெற நவீன மேலாண்மை முறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். மேலும் சரியான நேரத்தில் தேவையான அளவு ஊட்டச்சத்துக்களை அளிப்பதன் மூலம் கரும்பின் வளர்ச்சியை அதிகரித்து அதிக வருவாய் ஈட்ட முடியும். அந்த வகையில் கரும்பு சாகுபடி செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடி கிராம வேளாண்மையாளர் டாக்டர் சி தங்கவேலு அவர்கள் தரும் செய்திகள். ஒரு 25 ஏக்கரில் கரும்பு சாகுபடி பண்ணுறேன். இதுக்கு வந்து இவங்க கேவிகேவுக்கள் நாங்கள் ட்ரைனிங் போனோம். நானும் என் பையனும் ட்ரைனிங் போயிருக்கோம். அவங்க இந்த ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கிறத பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஒருங்கிணைந்த பண்ணை இந்த குளத்துக்கு தண்ணி வந்துருச்சுன்னா இதில் மீன் வளர்ப்போம். கோழி பண்ணை வச்சுருக்கேன். ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பால் பண்ணை இருக்குது. அந்த எருவெல்லாம் எடுத்து மண்புழு உரம் தயார் பண்ணுறோம். அதை எடுத்து இது கொடுக்கறதுனால கரும்பு எனக்கு நல்லா வளர்ந்து ஈல்டு வந்து எனக்கு ஹை ஈல்டு வருது. எஸ்எஸ்ஐ முறையில் நடவு பண்ணியிருக்கிறோம். எஸ்எஸ்ஐங்கிறது தனியாக ஒரு பருவு எடுத்து அதை கண்ணாக வளர்த்து அது 30 நாளையில் எடுத்து நடுறது தான் எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்கிறது. அதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா கேப் இல்லாமல் இருக்கும். ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். கேப் இல்லாமல் இருக்கும். 1.5 அடிக்கு ஒரு செடி ரைட் சைடில், இந்த பக்கம் 1.5 அடிக்கு ஒரு செடி, அப்போ 3/4 அடிக்கு கேப்பு. ஒரு செடிக்கு 3/4 அடி வந்துடும். ட்ரிப்பர் நான் போட்டிருக்கேன். உள்ளே வந்து இன்லைன் ட்ரிப்பரு, அது 1.5 அடிக்கு ஒரு ட்ரிப்பர். ஸோ நல்ல தண்ணி தாராளமாக ரெண்டு பக்கத்துக்குமே பாய்ஞ்சிக்கும். அதுக்கப்புறம் கீழே இது ஒரு 30 நாள் பண்ணோடனே டிஏபி குத்து உரமாக கொடுப்போம். அப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை பொட்டாஷும் யூரியாவும். ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ யூரியாவும் 10 கிலோ பொட்டாஷும். அதாவது ஒரு கேடு இது வந்து 2 ஏக்கருக்கு வரும். 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபெர்டிகேஷன் பண்ணுறோம். அதுவும் ட்ரிப்பு மூலியமாகவே போயிடுது. எல்லாமே வால்ஸு போகிறோமோ ஆட்டோமேட்டிக் வால்ஸு வேணுங்கிற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். அது ஒர்க் பண்ணலைனாக்கா மேனுவலாகவும் இருக்குது. யூ கேன் சீ தட். இது வந்து மெஷின் ஹார்வெஸ்ட்டுக்காக போட்டுருக்குறேன். இடைவெளி வந்து 6.5 அடி இடைவெளி. ஒரு ரோவுக்கும் இன்னொரு ரோவுக்கும் 6.5 அடி. அதை மெஷினில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்குவோம். எல்லாமே மெக்கனைசேஷன் தான். நடவு ஒன்று தான் மேனுவலு. மற்றபடி களை எடுக்கிறதுக்கு ரோட்டாவேட்டர் போட்டு களை எடுத்துருவோம். பாறை அணைக்கிறதுக்கும் அதுக்கு பார் கலப்பு இருக்குது. பாறை போட்டு பார் போட்டுருவோம். தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாய்ஞ்சிக்கும். மிஷினை வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவோம். கேன் வந்து எனக்கு ஆவரேஜாக 50 டன் வரும். 1 ஏக்கருக்கு 50 டன் வரும் மினிமம். இன்னும் நல்லா கொஞ்சம் கவனித்து இந்த ஃபெர்டிகேஷனுக்கு இது பதிலாக இன்னும் இயற்கை உரம் நிறையா கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி வருங்காலத்தில் 70 டன்னு 80 டன்னுக்கெல்லாம் எய்ம் பண்ணியிருக்கிறோம். 80 டன்னெல்லாம் வந்துச்சுனாக்கா நமக்கு நல்ல வயபிளாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் சி தங்கவேலு அவர்களை 0994431924 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.